வாழ்வின் உயர்ந்த நெறிமுறைகளை பின்பற்றி அதில் உன்னத நிலையை அடைய சுயம் அறியும் நாட்டம் கொண்டுள்ள நல் உள்ளங்களுக்கு வணக்கம். சுயம் அறிதலில் பிள்ளைகள், இன்றைய பிள்ளைகள் நாளைய நாட்டை திட்டமிட்டு கட்டமைத்து கட்டி காக்க வேண்டிய காவலர்கள். அதற்கு தகுதி உடையவர்களாக அவர்களை வளர்த்து ஆளாக்குவது பெற்றோரின் கடமையாகும். அக்கடமையில் முன்னோர்களின் மூத்தோர்களின் அனுபவ பாடங்களை பிள்ளைகள் அறியும் வகையில் செய்து அதனை உறுதியாக பற்றி பிடித்து வெற்றியடைய தடையில்லா வழிகளை அவர்களுக்கு காட்டுவது பெற்றோரின் தலையாய பணியாகும். பிள்ளை செல்வம் வாழ்வில் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய வாழ்வின் அடையாளம். அதில் நன்மக்களை பிள்ளைகளாக பெறுவது பெற்றோர் செய்த மாபெரும் பேராகும். இதனை மக்கள் பேற்றின் சிறப்பாக பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்று வள்ளுவம் உரைத்துள்ளது. இன்றைய நடைமுறை வாழ்வில் பெற்றோர்களின் ஆதங்கமே பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்பதில்லை, தாங்கள் கூறும் விதிமுறைப்படி நடப்பதில்லை என்பதுதான். தாங்கள் உண்ணும்போது உடனிருக்கின்ற தங்களது குழந்தை கையிட்டு பிசைந்து அளாவிய உணவை அமுதினும் மேலாக எண்ணி புசிப்பது பெற்றோரின் பெருந்தகை பண்பு. அதே பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி அவர்கள் சிந்தனையில் பெற்றோரிடம் இருந்து மாறுபடுகின்ற போதோ கருத்தில் முரண்படுகின்ற போதோ அதற்கு முழுதான காரணத்தை அறிந்து களைய முயலாமல் பெற்றோர்கள் வருந்தி நிற்பது பிள்ளைகள் மீதான அவர்களது அளவற்ற பாசத்தின் வெளிப்பாடு. ஆனால் பிள்ளைகளின் பார்வையிலோ அது அதிகார அத்துமீறல். சுயநல மனப்பான்மை பிள்ளைகளிடம் ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது பொறுப்போடு நடந்து கொள்ளவும் மன வலிமையை வளர்த்து கொள்ளவும் ஆயத்தப்படுத்துவது வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகளின் முக்கியத்துவத்தை புரிய வைத்து தோல்விகளில் இருந்து மீண்டு வருவது எப்படி என்பதையும் பிறர் தொல்லை கொடுக்கும் போது எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் அறிய வைப்பது, அவசியமான வீட்டு வேலைகளை செய்ய பழக்குவது, கடவுளிடம் அன்பு பாராட்ட கற்றுத்தருவது, உடல் நலம் பேணும் வழிகளை உரைப்பது, சுயக்கட்டுப்பாடு மற்றும் பணிவின் மேன்மையை உணரச் செய்வது, சிக்கனத்தின் சிறப்பையும் உண்மையின் உயர்வையும் எடுத்துரைப்பது மற்றும் உணர வைத்து அதன் வழியில் பிள்ளைகளை நடக்க வைப்பது ஆகியவை பெற்றோர்களின் கடமையாக நினைந்து பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி அவர்கள் செய்ய நினைக்கும் முடிந்தவர்கள் செய்து வரும் திட்டமிட்ட பணியாகும். ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீதான எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு அவர்களின் திறமை என்ன, ஆசை என்ன என்று கேட்டு அதன்படி அவர்களது வாழ்க்கைக்கு திட்டமிடுதல் வேண்டும் என்பதும் அதில் அவர்களது செயல்பாட்டிற்கு உடன்பட வேண்டும் என்பதுமே பிள்ளைகளின் தீராத எதிர்பார்ப்பாக உள்ளது. ஊர் உறங்கும் போது விழித்தும் ஊர் விழிக்கும் போது உறங்கும் வகையிலும் மாறியுள்ள இன்றைய வேலைகளின் தன்மையும் பணி நேரமும் பிள்ளைகளின் உடல் நலத்தை குறைக்கவும் மன வலிமையை கெடுக்கவும் வழி செய்யும் காரணிகளாக உருப்பெற்றுள்ளன. அது பிள்ளை வளர்ப்பு, பெரியோர்களை பேணுதல் ஆகியவற்றில் கணவன் மனைவி இடையேயும் பெற்றோருக்கிடையேயும் முரண்பாடுகளை உண்டாக்கி உறவுகளின் விலகலுக்கும் முதியோர் இல்லங்களின் அடைக்கலங்களுக்கும் அவசியத்தை உண்டாக்கி விடுகின்றன. பெண் இருந்தாலும் சன் இருந்தாலும் பெரும்பாலும் பெற்றவர்கள் பென்ஷனை நம்பி வாழ வேண்டிய நிலைமை எழுந்துள்ள இன்றைய காலத்தில் பென்ஷன் பெற வழியில்லாத முடியாத ஒரு முதியவரும் அவரது மனைவியும் ஒரு முதியோர் இல்லத்தில் அவர்களது மகனால் சேர்க்கப்பட்டார்கள். பெற்றோரை சேர்த்துவிட்டு மகன் அதன் பின்னர் அவர்களை வந்து பார்க்கவே இல்லை. மாதா மாதம் அவர்கள் தங்குவதற்குரிய கட்டணத்தை மட்டும் அலுவலகத்திற்கு அனுப்பி வந்தார். மகன் வருவதில்லை என்ற வருத்தமே பெற்றோர்களை வருத்தியது. அங்கு இருவருமே நோய்வாய்ப்பட்டனர்.
ஒரு நாள் அங்கிருந்த மகனுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சீரியஸா இருக்காங்க, சீக்கிரம் வாங்க சொல்லிவிட்டு அலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. வீட்டில் இருந்த நெருக்கடியாலும் அலுவலக வேலைகளாலும் மனச்சுமைகளாலும் பெற்றவர்களை கவனிக்காமல் விட்ட நினைவுகள் சுமையாய் மகனின் நெஞ்சில் அழுத்தியது. முதியோர் இல்லத்தை நோக்கி மனைவி மகனை அழைத்து கொண்டு மகன் விரைந்தான். அப்பா அம்மா இருவருமே அருகருகே இரண்டு கட்டில்களில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். மருத்துவ உபகரணங்கள் அதனுடைய பணியை செய்யும் வகையில் இருவருக்கும் பொருத்தப்பட்டிருந்தன. தாய் முழுக்க மயக்க நிலையில் இருந்தார்கள். மகனின் கண்களில் குற்ற உணர்வு மனச்சுமையாகி நீராக வடிந்து கொண்டிருந்தது. தந்தை அருகில் சென்று அவரது விரல்களை மகன் தடவினான். அப்பா, வாய் குற்ற உணர்வோடு ஒரு வார்த்தையை உமிழ்ந்தது. தடுமாறி திறந்த தந்தையின் கண்கள் மகனை கண்டதும் சந்தோஷத்தில் மெதுவாக அகன்று விரிந்தன. அது பேரனை தன் பக்கத்தில் வருமாறு கண்களால் அழைப்பது போல் அசைந்தன. மகன் பேரனை தந்தை பக்கத்தில் நிறுத்தினான். மகனின் நெஞ்சில் குற்ற உணர்வு முள்ளாய் குத்தி கொண்டே இருந்தது. அப்பா, பெரிய ஹாஸ்பிட்டல் போய் காட்டலாம்ப்பா, ஆம்புலன்ஸை வர சொல்லட்டா, மகன் மறுவினான். வேண்டாம்ப்பா, இங்கெல்லாம் நல்லா தான் பார்த்துனாங்க, இப்போ தான் டாக்டர் வந்துட்டு போனார், வயசாயிடுச்சு, எல்லாருக்கும் வர்றது தானே. அப்பா மெதுவாக பேச ஆரம்பித்தார். உங்கள் கூட இருந்து எதுவுமே செய்ய முடியாத பாவி ஆகிட்டப்பா, மகன் கதறத் தொடங்கினான். இப்போ எனக்கு எது நீ செய்யணும்னு நினச்சா, இங்கே எல்லாம் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, இந்த முதியோர் இல்லத்துக்கு உன்னால் ஏஞ்சதை செஞ்சு கொடு. தந்தை குரல் தடுமாற்றத்தில் ஒலித்தது. இப்போ கூட உங்களுக்குன்னு எதுவும் கேட்காம இந்த இல்லைப்பா, மகன் அழுது கொண்டே கேட்டான். இங்கே இல்லாத வசதியை செஞ்சு கொடுத்தா இங்கே இருக்கவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் நல்லது தான்ப்பா. பிற்காலத்தில் நீ இங்கே வரும்போது உனக்கும் அது உபயமாக தான் இருக்கும். பேசும்போதே தந்தையின் மூச்சு அடங்கியது. மிருகக்காட்சி சாலையில் தான் உள்ளே மிருகங்கள், வெளியே மனிதர்கள். முதியோர் இல்லங்களிலோ உள்ளே மனிதர்கள், வெளியே மிருகங்கள். பெற்றோர் மனசு எப்பவுமே நன்று, பிள்ளை மனசோ வேறொன்று. சுயம் அறிதலில் நமது பலத்தை மேலும் அறிய முயல்வோமா? நாளை சிந்திப்போம். சுயமறியும் வணக்கத்துடன் S.Ponmani. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்த்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்